வணக்கம். தமிழர்வியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். மாவீரதின நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு காவல்துறையினரால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஊர்காவல்துறை காவல்துறையினரால் 5 பேருக்கு எதிராகவும் நெடுந்தீவு காவல்துறையினரால் 1 எதிராகவும் மாவீரதினத்தை நடத்த தடை விதிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த மனுவை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிவான் அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு வரைவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு வரைவு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் எவ்வித இரகசியமான விடயங்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளவிய கொரோனா தொற்று நிலைமைக்கு மத்தியில் நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை வழங்கினோம். கொரோனா தொற்றின் ஆரம்பத்தில் எமது அரசாங்கம் அத்தியாவசிய சேவைகளை ஜனாதிபதி செயலணி ஒன்றை நியமித்தது. கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை நாட்டை கடுமையாக பாதித்துள்ளது. பெரும்பாலான தொழில்துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. கொரோனா தொற்றிலிருந்து வீழ்ச்சியடைந்து பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் தற்பொழுது திட்டமிட்டுள்ளது. இதன்படி குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை உள்ளடக்கிய பாதீட்டை நிதியமைச்சர் இம்முறை சமர்ப்பித்தார். மக்களின் சார்பிலான பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி நாட்டிற்கு தேவை. இந்த கடினமான சூழ்நிலையில் மக்கள் மீண்டெழக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவில் பகுதியில் தனது பச்சிளம் சிசுவை உயிருடன் புதைக்க முயன்ற 18 வயதான பெண் உள்ளிட்ட இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு அமைய குறித்த இளம் பெண்ணுக்கு பிறந்ததாக கருதப்படும் பச்சிளம் சிசுவை அவர் தனது தாயுடன் இணைந்து உயிருடன் புதைக்க முற்பட்டுள்ளார். அதன்போது சிசு அழுததால் சம்பவ இடத்திற்கு சென்ற அயலவர்களால் சிசு காப்பாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காப்பாற்றப்பட்ட சிசு சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தன. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாபகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டிற்கு தென்கிழக்காக பங்களா விரிகுடாவின் கீழ் வளிமண்டல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த அழுத்த நிலைமை எதிர்வரும் 24 மணி நேரத்தில் தாளமுக்கமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் கிழக்கு மற்றும் வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் 100 அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய இடங்களில் பல பிரதேசங்களில் 75 அளவில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை முடக்கும் நடவடிக்கையானது எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடியது ஒன்று என பிரதேச சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதற்கான சுகாதார வழிகாட்டல்களை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் தற்பொழுது மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது குறைந்து வருகின்றது. சிலர் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமலும் இருக்கின்றன. மீண்டும் ஒரு முடக்கம் தேவையா இல்லையா என்பதை நாட்டு மக்களின் நடத்தையே தீர்மானிக்கும். எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாடு முடக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதிர்ச்சியடைய வேண்டாம். பொறுப்பற்ற சிலரது இரகசிய கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கின்றன. தற்போதைய தீவிரமான சூழ்நிலையில் இருந்து மீள முயற்சிக்கும் நேரத்தில் இதுபோன்ற கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதையும் பங்கேற்பதையும் தவிர்க்குமாறு கோருகின்றோம் என்றார். அத்துடன் உரிய தரப்பினரிடம் அனுமதி பெறாது முன்னெடுக்கப்படும் நிகழ்வுகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல அனுமதி பெறாமல் இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை நாட்கள் நெருங்கும் பட்சத்தில் வர்த்தக நிலையங்களில் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த பண்டிகை காலத்தில் மீண்டும் ஒரு கொரோனா கொத்தணி உருவாகாமல் இருப்பதற்கு நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்தியா கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக அபிநந்தனுக்கு உயரிய பாதுகாப்புத்துறை விருதுகளும் வழங்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
இந்திய விமானப்படையின் விமானியால் பாகிஸ்தானின் F-16 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறுவதை பாகிஸ்தான் திட்டவட்டமாக நிராகரிக்கிறது. சம்பவ தினத்தன்று F-16 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என சர்வதேச நிபுணர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கின்றன என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது அவர்களுக்கு கடும் சவாலாக அமைந்துள்ளது. ஆகஸ்ட் 15 காபலை கைப்பற்றிய ஆப்கானை மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் தாலிபான்கள் கொண்டு வந்தன. 40 ஆண்டுகள் நடைபெற்ற போர்களால் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு, வேலையில்லாத திண்டாட்டத்தால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மறுபுறம் IS அமைப்பினர் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மற்றும் தாலிபான்களை குறிவைத்து தாக்குதல்களை தீவிர நாட்டில் அமைதியை நிலைநாட்டி பொருளாதாரத்தை மேம்படுத்த தாலிபான்கள் பெரும் முயற்சியை எடுத்து வருகின்றனர். கடந்த காலங்களைப் போல கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க போவதில்லை என ஆரம்பத்தில் அறிவித்தாலும் பெண் குழந்தைகள் ஆரம்ப பள்ளிகளுக்கு மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேல்நிலை பள்ளி செல்லவும் உயர் பதவிகள் வகிக்கவும் விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து பெண்கள் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் வரும் வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்றும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஏனைய தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையும், வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. புதன்கிழமை திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரையில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வரும் வியாழக்கிழமை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், சென்னை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராமநாதபுரம், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மன்னார், வளைகுடா, அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழகம், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி இடைக்கிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.